இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஏன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்இஏ ஆன்லைன் ஓஆர்ஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளிக் ஹேர் ஃபார் பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம், ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய மார்க்ஷீட்டில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதேமாதிரியே உங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி என்டர் பண்ணி இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் 11th பாஸ் பண்ணியிருக்கீங்களு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து டிஎன் ஹையர் செகண்டரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதையே வந்து ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சேவ்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும், 149318. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலனா ஃபர்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு ஃபர்கெட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரும் ஜென்ரேட் ஆகிடும். அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த நேம் இருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்கள் மாவட்டத்துடைய நிலை கேட்டிருப்பாங்க. கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக வில்லேஜ் பஞ்சாயத்தை எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தது ஷோ ஆகும். அடுத்ததாக ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது மதர் டங் தமிழ் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். அதற்கடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு நேட்டிவிட்டி தமிழோட செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க, பிசியா எம்பிசியா எஸ்சியா எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கேஸ்டுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய தாலுக் என்னவா செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய ஊருக்கான பின்கோட் நம்பரை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோட் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. தாலுக் செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பாட்டம் நம்பர் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி கிடையாது, ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது தான் கம்பல்சரி. தேவைப்பட்டால் என்டர் பண்ணலாம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்னியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வச்சுருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, எக்ஸ் சர்வீஸ் மேனாக, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் தயாரிச்சு கொடுங்க, இல்லைனா நோ நோ கொடுத்துக்குங்க. அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டிஎஃப்சி சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த காலேஜஸ்லாம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். உங்களுக்கு எது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அங்கே போய் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. பேரண்ட்ஸுடைய ஆக்குபேஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னு நோ கொடுங்க. அடுத்ததான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லிவிட்டு கன்வெர்ட்டட் கிருஷ்ணா அந்த மாதிரி டீட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் நோ நோ கொடுங்க. நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்துதான் ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலாக, கவர்மெண்ட் ஸ்கூலாக எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு பள்ளி இருப்பிடம் என்னவோ அது டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கா, கார்ப்பரேஷனில் இருக்கான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் 8th டுவெல்த் வரை படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுதுங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டி அட்மிஷனில் படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் அரசு பள்ளியில் 6th 12th வரைக்கும் படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நீங்கள் படித்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்ததான் கிளாஸ் நேம் இருக்கும், நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்களோட ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, அடுத்ததாக உங்களுடைய பிளாக் மண்டலம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூல் நேம் என்டர் பண்ணாலே அந்த நேம் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நீங்கள் செலக்ட் பண்ண பிளாக்ல இருக்க ஸ்கூல் நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. 6th 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஏழை அப்ளை ஃபார் 6th to 12th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரிக்கான ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். குவாலிஃபையிங் இயர் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி நீங்கள் அகாடமிக்கில் படிச்சிங்களா அல்லது வொக்கேஷனில் படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஹெச்எஸ்சி அகாடமிக் செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக குரூப் கோட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் குரூப்பாக, பயாலஜி குரூப்பாக, அல்லது எந்த குரூப்புன்னு சொல்லிட்டு அதுலேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ்னு இருக்கும், கம்ப்யூட்டர்னு இருக்கும். எந்த குரூப் நீங்கள் படிச்சிங்களோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்சி மொழி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பயிற்று மொழியை செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் நீட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அல்லது ஜேஇஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஐஎம்யூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து எம்இஸ் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பரில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு ப்ரீவியூவாக ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ டு பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வேரி ஆகும். இப்போ எம்பிசியாக இருந்தால் அந்த கேட்டகரியில் இருக்கவங்க 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சியாக இருந்தால் அதற்கான அமௌண்ட் வந்து குறையும். அந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ண பிறகு உங்களோட ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் வந்து அதை நீங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.